அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை, தவக்காலத்தினுடைய 5 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 31-42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன், அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம், ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகு கணுப்பட்ட நான் என இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்துக்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கையை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நாம் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்று நம்ப மறுத்த யூதர்களுக்கு இயேசு சொல்வதை இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவின் செயல்கள் அனைத்தும் வானகத்தந்தை அவருள் இருக்கிறார், இயேசுவும் வானகத்தந்தையோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவருடைய செயல்கள் வெளிக்காட்டுகின்றது. இயேசுவின் இந்த வார்த்தைகள் சற்று நம்மையும் சிந்திக்க அழைக்கிறது. நாமும் இயேசுவை போன்று சொல்ல முடியுமா, நான் இறைவனோடு இணைந்திருக்கிறேன், இதற்கு என் செயல்கள் சான்று என்று சொல்லி? நாம் பலரும் ஜபத்தின் வழியாக மட்டுமே இறைவனோடு இணைந்திருக்கிறோம், அப்படி இருந்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கின்றார், நீங்கள் உதட்டளவிலே என்னை போற்றுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று. நாம் சிந்திப்போம், என்னுடைய செயல்கள் இறைவனுக்கு விருப்பப்பட்டதாக இருக்குமா, அல்லது இறைவன் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்பதற்கு என் செயல்கள் சாட்சியாக இருக்கிறதா? ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, என் செயல்களின் வழியாக உமக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வு வாழ்ந்து உமை இந்த உலகுக்கு அறிவிக்க அருள் புரியும்.